இரத்தத்தின் வல்லமை. இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்று யோவான் ஒன்று ஏழின்படி பாவங்களை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கலாத்தியர் 3:13 பிரகாரம் சாபங்களை நீக்குகிறது. திருவழிபாடு 12:11 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் அழகையை ஜெயிக்கிறோம். எல்லாவற்றுமில்லாக இயேசு கிறிஸ்து இரத்தம் நம் ஆன்மாவை வாழச் செய்கிறது, ஆன்ம பானமாக மாறுகிறது, ஆன்மாவை உயிர் பெறச் செய்கிறது. இறுதி நாளில் நாம் உயிர்ப்பிக்கப்பட இந்த இயேசு கிறிஸ்து இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது, வல்லமை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் தூயகத்தில் நுழைய நமக்கு வழிவகுக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் வாழும் கடவுளுக்கு வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் அனைத்து செயல்களிலிருந்து நம்மை மனச்சான்றை எத்துணை மிகுதியாக தூய்மைப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்தனையோ மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமாகலே, இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் நாம் கடவுளோடு ஒன்றிக்கப்படுகிறோம், கடவுளோடு வாழ்கிறோம், கடவுளின் தூயகத்துக்குள் நுழைகிறோம், அவரின் பிள்ளைகளாய் ஆக்கப்படுகிறோம். ரோமர் 5:9 பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது, நேர்மையாளராய் மாற்றுகிறது, கடவுளுக்கு ஏற்புடையவராய் மாற்றுகிறது. இந்த இரத்தத்தால் உண்டாகிற வல்லமையை நாம் பெற வேண்டும் சொன்னால், பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது, பாவ வாழ்க்கையை விட்டு நாம் விடுதலையாகி வருகின்ற பொழுது, பரிசுத்தமான வாழ்வுக்குள் நம்மை ஐக்கியப்படுத்துகின்ற பொழுது இந்த இரத்தத்தின் வல்லமையினால் வருகிற ஆசுவாங்களை பெற்றுக்கொள்வோம். ஆகவே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் வருகிற ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள அவர் இரத்த கோட்டைக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.